தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்த இரண்டாயிரத்து இருநூறு கோடி சிறப்பு நிதியை ஒதுக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் விதி எண் நூற்று பத்தின் கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் தமிழகத்தில் சேதமடைந்த சாலைகள் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கு பிறகு மேம்படுத்தப்படாமல் இருப்பதாகவும் நான்காயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் நிலம் கொண்ட சாலைகளை மேம்படுத்த இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது சிங்கார சென்னை நிதிக்குழு மானியத் திட்ட நிதி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம் நவார்ட் வங்கி நிதியுதவி திட்டம் உட்பட பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினாறாயிரத்து முன்னூற்று தொன்னூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகளும் படிப்படியாக மேம்படுத்தப்படும் எனவும் அவர் அறிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அடுத்த நான்கு ஆண்டுகளில் இதர திட்டங்களை ஒருங்கிணைத்து மொத்தம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் உள்ள இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகளை மேம்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பந்தர் கார்டன் பள்ளியில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடத்தின் கட்டுமானப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் முதலமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனையடுத்து தீட்டி தோட்டம் முதல் தெருவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பூப்பந்து விளையாட்டு திடலை திறந்து வைத்த முதலமைச்சர் வீரர்களுடன் பூப்பந்து விளையாடினார் மேலும் அங்கு அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சி மூலதன நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ள முப்பத்து மூன்று பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் பள்ளிச்சாலை உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் வீனஸ் நகரில் பெருநகர் சென்னை குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் மூலம் புதிதாக கட்டப்பட்டுள்ள நீரேற்று நிலையத்தினையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்